காவிரி டெல்டா பாசன பகுதியினுடைய கடைமடை பகுதியான, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நாகப்பட்டினம், திருவாரூரில் வந்து முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரி வட்டாரங்களில், அதாவது காவிரியினுடைய கடைமடை பகுதிகளில் வந்து வருஷ வருஷம் இந்த இயற்கை சீற்றத்தாகிய வெள்ளத்துக்கு வந்து நம்ம வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறோம். நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து பன்னாட்டு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் வந்து 2009 வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஜீன், அதாவது சப்மர்ஜன்ஸ் ஜீன்ன்றதை வந்து ஸ்வர்ணா நெல் ரகத்தில் வந்து அதை புகுத்தி ஸ்வர்ணா சப்பன் நெல்ன்ற ரகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து 2010-11 வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய நெல் துறையிலிருந்து ஒரு 3 ரகங்கள், அதாவது விவசாயிகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய CR1009, BPT52-4 மற்றும் இந்த ஸ்வர்ணா, இந்த 3 ரகத்துலேயும் இந்த சப்மர்ஜன்ஸ் 1ன்ற ஜீனை புகுத்தி அதை வந்து விவசாயிகளுடைய வயல்கள்லேயே வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம். இந்த 3 ரகங்களையும் பரிசோதனை பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வர்ணா சப்பன்ற ரகம் வந்து மிகவும் அருமையாக, அதாவது 14 முதல் 15 தண்ணீரில் முழுசாக மூழ்கியிருந்தால் கூட எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல மகசூலை கொடுத்தது. 2011 வந்து நம்மளுடைய நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து ஸ்வர்ணா சப்புன்ற ஒரு நெல் ரகத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி என்னுடைய வயலில் தான் முதன் முதல்ல நாங்கள் வந்து அதை பயிர் செய்தேன். அந்த வருடம் வந்து கடுமையான வெள்ளம், இது வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் என்று அவர் குறிப்பிட்டதுனால நான் வந்து மிகவும் நமது காவேரி டெல்டா மாவட்டத்தில் வந்து கடமோட பகுதியான இந்த கிராமத்தை பொறுத்தவரை வந்து வெள்ள நீர் உட்புகுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15-20 வந்து தொடர்ந்து தண்ணி வடியாது, பயிர்கள் மூழ்கியே இருக்கும். இதனால் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த பகுதியில் வந்து நான் என்னுடைய நிலத்தை பொறுத்த வரைக்கும் எது பள்ளமான பகுதியோ அதில் அதை வந்து நான் வந்து சாகுபடி செய்தேன். அது வந்து அதே போல் ஒரு 15 நீரில் மூழ்கி இருந்துச்சு. திரும்ப நீரில் நீர் வடிந்த பிறகு அது எப்போதும் போலவே சாதாரண பயிர்கள் எப்படி தண்ணியில் முழுகாத பயிர்கள் இருக்குமோ அந்த அளவிலே அது இருந்தது. நல்ல ஒரு லாபகரமான ஒரு மகசூலை வந்து அந்த வருஷம் எனக்கு கொடுத்துச்சு. இதை வந்து இன்னும் பிரபலப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு அடுத்த ஆண்டு, அதாவது 2011-12 தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தினுடைய நெல் துறையிலிருந்து ஒரு 50 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் ஒரு 400 கிலோ விதையை வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு வழங்கினாங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா இன்று திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி பல மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி இந்த ஸ்வர்ணா சப்பன் வந்து பள்ளக்கால் பகுதிகளில் வந்து விவசாயினால் பெரிதும் விரும்பி சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகளே இப்போ வந்து விதையை வந்து உற்பத்தி பண்ணி ஒரு நல்ல விலைக்கு வந்து இன்று விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்வர்ணா சப்பன் பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய வயது பார்த்திங்கன்னா ஒரு 135-140 சம்பா பெறுவதற்கு மிகவும் ஏற்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர உயரம் கொண்ட ஒரு நெல் ரகம். இது ஒரு ஏக்கருக்கு நடவு செய்யணும்னா ஏக்கருக்கு 12-14 கிலோ விதையளவு தேவைப்படுது. இதை வந்து விவசாயிகள் வந்து நம்ம எப்பொழுதும் மாதிரி சம்பா பருவத்தில் நாற்று விட்டு வரிசைக்கு வரிசை 20 செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளியும் நடவு செய்யணும். இது வந்து அதிகமான ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தது, உரத்தேவையும் அதிகமாக தேவைப்படாமல் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 15-17 நீரில் வந்து முழுசாக மூழ்கியிருந்தாலும் மகசூல் இழப்பு இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு ஸ்வர்ணாவை விட ஒரு ஏக்கருக்கு 1-2 டன் வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைக்குது. போன வருடம், அதாவது 2012-13 வந்து எங்கனால் நம்மளுடைய மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் வறட்சி நிலவுது. இந்த வறட்சி நிலவுனதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வர்ணா சப்பன் பயிரிடப்பட்ட வயல்களில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தன்மையும் கண்டறியப்பட்டது. அப்போ இந்த வெள்ளத்துக்காக அதாவது பரிந்துரைக்கப்பட்ட இந்த ரகமானது வெள்ளம் மற்றும் வறட்சி இரண்டையும் தாங்கி வளர்ந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் நீடாமங்கலத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டன் அளவுக்கு வந்து விதையை வந்து நாங்கள் விவசாயிகள்ட்ட இருந்தோம், மற்ற எங்கள்கிட்டருந்து ஒரு 2 டன்னு விவசாயிகள்ட்டருந்து ஒரு 2 டன்னை ப்ரொக்யூர் பண்ணி இன்றைக்கி பக்கத்தில் இருக்க மாவட்டங்களுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கோம். இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த ரகம் வந்து ஒரு 2-3 வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரபலமாக இருக்குது. ஸோ இந்த வெள்ளம் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஸ்வர்ணா சப்பன் ரகத்தை விவசாயிகள் எங்கெல்லாம் பள்ளப்பகுதி இருக்கோ அங்கே வந்து பயிரிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.